இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் என்ன டிப்ஸ் தரப்போகிறேன் அப்படின்னா, பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு உண்டான டிப்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த குழி குழியாக விழுந்திருக்கும்ல, அவங்களுக்குலாம் வந்து இந்த மஞ்சள் தான் வந்து பேக் போடுறப்போ அந்த குழி விழுந்த பள்ளம் பள்ளமாக இருக்குமல்ல, அதெல்லாம் சரியாகும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நிறையா டிப்ஸ் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி நான் வந்து இந்த பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க ஃபேஷியல் செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாயிருக்கும். சிலருக்கெல்லாம் ஹீட் அதிகரித்து ஃபுல்லாக பிம்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிரும், கொஞ்சம் இருக்கிறது அதிகமாயிரும். அப்போ வந்து நம்ம ஃபேஷியலும் செய்ய முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத, அதுவும் வீட்டிலிருந்து அவங்க எப்படி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அவங்க ஃபேஸை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நான் வெள்ளரி இருக்குல்ல, வெள்ளரியை நல்லா துருவி அதோடைய இதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு காட்டனில் நம்ம இது லைட்டாக தொட்டு நம்ம ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொட்டு எடுத்து நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வச்சு கூட இந்த மாதிரி நம்ம காட்டனில் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஏன் வெள்ளரி சொல்கிறேன்னா, வெள்ளரி வந்து அந்த பிளாக்காக இருக்குமில்ல, அந்த பிம்பிள்ஸ் அதிகமாகி அதை சில டைம் கிள்ளி விட்டு எக்ஸ்ட்ரா அந்த இடெல்லாம் பிளாக்காக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெள்ளரியில் வந்து லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த பிளாக் எல்லாம் சரியாயிரு. இப்போ லைட்டாக வந்து இந்த வெள்ளரியுடைய இது வந்து லைட்டாக வந்து இதை ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப போட்டு ஹீட் ஆகிற மாதிரிலாம் நம்ம தேய்க்க வேண்டாம். இது பிம்பிள்ஸ் அதிகப்படுத்துறதுனால இதை லைட்டாக நம்ம இது பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ், லைட்டாக ஒரு ஃபேஸில் மசாஜ் கொடுங்க. கொடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டனில் வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த வெள்ளரியுடைய சாரிச்சில் அதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து கடலை மாவு. நார்மலாக எல்லா வீட்லேயும் கடலை மாவு இருக்குது. இந்த கடலை மாவு வந்து நம்ம இதோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவுக்கு கூட இப்போ நான் சொல்கிற 2 பொருளை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த 2 பொருளை நீங்கள் வாங்கி வச்சுட்டு இதை ஆட் பண்ணுறப்போ உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் ஹீட்னால அதிகரித்தாலும் அதனால் வர தழும்பும் ஒரு குழி குழியாக வருமில்ல, அது ரெண்டும் வராமல் தடுக்கலாம். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து கடுக்காய். இந்த கடலமாவோட நம்ம அந்த கடுக்காய் பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுக்காய் பொடி வந்து நாட்டு மருந்து கடையிலேயே வந்து உங்களுக்கு பொடியாகவே கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து கடுக்காய் வாங்கிட்டு வந்து வச்சு அதை வந்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த கடுக்காய் பொடி வந்து நான் இதோட கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இந்த கடுக்காய் பொடி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து நான் இதோட ஆட் பண்ணுறது ஜாதிக்காய் பொடி. கடுக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, இது ரெண்டும் வந்து நான் இதோட அந்த கடலை மாவோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் இல்லைன்னா ஓகே, ஆனால் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இந்த 2 பொருள் இருந்ததுன்னா கூட உங்கள் ஃபேஸில் வந்து அந்த கரும் புள்ளிகளில் வராமல் தடுக்கலாம். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூட வந்து அந்த வெள்ளரி அரைச்சி வச்சோம்ல, அதோடைய நீரை வந்து இதோட நான் ஆட் பண்ணுறேன். இந்த வெள்ளரியை அரைச்ச ஜூஸ் வந்து நம்ம அந்த பிளாக் எல்லாம் எடுத்துரு, ரிமூவ் பண்ணிடு. கடலை மாவு, ஜாதிக்காய் பொடி, கடுக்காய் பொடி இது எல்லாம் மிக்ஸ் பண்ண பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வராமல் கண்டிப்பாக தடுக்கும், ப்ளஸ் வந்து கருப்புள்ளிகளில் வராமல் தடுக்கு. பிம்பிள்ஸ் வந்தாலும் அதை சரி பண்ணுற இது வந்து இந்த பேக் உண்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லா வீட்லேயும் இதை நீங்கள் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வச்சுக்கிட்டிங்கன்னா, வாரத்தில் ஒரு டைம் வந்து இந்த பேக் வந்து நீங்கள் ஃபேஸில் போடுறப்போ பிம்பிள்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கூட நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம்.
வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த கரும்புள்ளிகள் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பேக் போடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கரும்புள்ளிகள்லாம் வராமல் தடுக்கு. உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங் ஆயிரு. கண்ணுடைய கண் கருவளையத்தை கூட சரி பண்ணு. நம்ம இதை கண்ணுக்கு அடியில் கூட இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ணுக்கு அடியில் இந்த பேக் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா காய விடக்கூடாது. இந்த பேக் வந்து கண்ணுக்கு கீழே மேலே கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்குள்ளே போகாமல் இது கண்ணுக்கு அடியில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண் கருவளையத்தை கண்டிப்பாக சரி பண்ணும். ஃபேஸ் பேக்கை வந்து காய விடாமல் லைட்டாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து அப்பப்போ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் வந்து லைட்டாக ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் லைட்டாக மசாஜ் கொடுத்து லைட்டான ஒரு மசாஜ். ஒரு மசாஜ் கொடுத்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஒரு மாதிரி பிடிச்சி நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப சுருங்காது. வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. நம்ம ஸ்கின்ல வந்து அந்த தேய்ச்சும் எடுக்க வேண்டியதில்லை. பேக் வந்து 10 இல்லைன்னா 15 மினிட்ஸில் நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் வந்து நல்லா இந்த பேக் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போடுறப்போ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த பிளாக் இதெல்லாம் கம்மியாகு. இந்த குழி விழுந்த பள்ளம் சரியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் மஞ்சஸ்தாவை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த மஞ்சஸ்தாவை நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணிங்கனாலும் குழி விழுந்த கண்ணை கண்டிப்பாக சரியாகு. இப்போ நான் சொன்ன இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வீக்லி 1 டைம் வந்து இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிம்பிள்ஸ்னால் வர்ற எல்லா பிரச்சனைகளும் சரியாகு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். பாய்.